வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு வெரிகோஸ், அதாவது நரம்பு சுருட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா பலருக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. இந்த வெரிகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒரு வியாதியாக பார்க்குறாங்க. இதை வந்து ஆரம்பத்திலேயே பார்த்து இது சரி செய்யறதுக்கு எளிய வழிமுறை நிறைய இருக்குது. அந்த முறையில் இது ஒரு முறை சொல்கிறோம். அதே போல் இது ஏன் வருது, நமக்கு எதனால் வருது? பித்தம் சொன்னாவே கத்திரிக்காய் எடுத்தங்க சூடு. பித்தம் இப்படி ஒரு பதார்த்தம் சாப்பிட்டிங்கன்னா கூட வந்து சமநிலையாக ஏதாவது ஒரு குளிர்ச்சியான ஒரு பதார்த்தம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு சூடான வஸ்து ஒன்று, கத்திரிக்காய் சாம்பார்னா கத்திரிக்காய் சாம்பாரோடு முடிச்சுக்கணும். இப்படி இருந்தால் நமக்கு இந்த பித்தநீர் அதிகமாக சுரக்காது. இதுதான் உணவு முறை பழக்க வழக்கங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்னும் நிறையா சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஏதாவது ஒரு ஐட்டம், ஒரு பீன்ஸு பொரியல் அப்படின்னா பீன்ஸு பொரியலோ ரசமோ அதுவும் கூட சாம்பாரோ சாப்பிட்டா நமக்கு இந்த பித்தநீர் கட்டுக்குள் இருக்கும். இதே மாதிரி இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் பாருங்கள், இந்த நரம்பு சுருட்டை நோய் வந்தால் எரிச்சல், குத்தல், அதே நேரத்தில் ரணம், அவங்களுக்கு அந்த முடிச்சு முடிச்சியாக இருக்கும், மொத்தம் வீங்கிடும், காலை வீங்கிட்டு விகாரமாக ஆகிடும் அவங்களால். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கு நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வெரிகோஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நின்று வேலை செய்கிற நண்பர்களாக தான் இருப்பாங்க. அவங்க பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு இது உபாதை கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் என்னென்ன இதுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு நிறையா வழிமுறைகள் உண்டு. இதையெல்லாம் நம்ம எளிதில் வீட்டில் இருந்தபடி அவங்கவுங்க அவங்களே செஞ்சுக்கலாம். வைத்திய முறை அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு முறை. இந்த முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்க்குற மூலிகை அவுரி. இந்த அவுரி இப்படி தான் செடி முழுக்க இந்த விதை இந்த மாதிரி இருக்கும். செடி முழுவதும் வேறு பகுதியிலேருந்து இந்த மாதிரி விதைங்க நிறையா இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு வேறு வரல, ஒட்டிக்கின்னு வந்திருக்கோம். இந்த வேறு பட்டை ஒரு 50 கிராம் பட்டை தட்டி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பெருங்காயம் பொறிச்சு எடுத்துக்கோங்க, மண் சட்டிலையோ கடையிலையோ போட்டு பொறிச்சு எடுத்துங்க. இது ஒரு 10 கிராம் எடுத்துங்களேன். இது ஒரு மிளகு ஒரு 10 கிராம். இதெல்லாம் எடுத்து நைஸாக பவுடர் பண்ணணும். இந்த வேர் பட்டை இருக்குது இல்லையா, ஒரு 10 கிராம் தட்டி எடுத்து அதுவும் இதுக்கு சமமாக மொத்தம் இடித்து பவுடர் பண்ணுங்கள். பவுடர் பண்ணிவிட்டு சுண்டக்காய் பிரமாணம், அதாவது இதை வந்து தேனில் குழைச்சி வச்சிடலாம். தேனில் குழைச்சி வச்சிட்டிங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். தேனுக்கு வந்து அதிசக்தி மகத்துவமான ஒரு தேன். இந்த தேன் வந்து கிருமி, நுண்ணிய கிருமிகள்லாம் நமக்கு சரி செய்யறதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் சிறிது தேன் ஊற்றி நல்லா மெழுகு பதத்தில் குழைச்சி வச்சுட்டு சுண்டக்காய் பிரமாணம் செஞ்சு மாத்திர மாதிரி வச்சுங்க. இது வந்து காலையில் ஒரு வேளையும் மாலையில் ஒரு வேளை சாப்பிட்டிங்கன்னா போதும். 5 நாள் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து யாருக்கெல்லாம் உபயோகம் பண்ணலாம், இந்த வியாதி இருக்கிறவங்க எல்லாம் உபயோகம் பண்ணலாம். மிக கடுமையான வலி, கடுமையான நமைச்சல், குத்தல் இருக்கிறவங்க இது செய்யலாம். இதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த இலை ஒரு பிடியோ ரெண்டு பிடி பறிச்சிக்கங்க. பறிச்சுட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைக்கும்போது காட்டு கருசிரகம் எண்ணெய் அப்படின்ட்டு ஒரு நாட்டு மருந்து கடையில் விற்குது. அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு சிறிதளவு இது அரைச்சி எடுத்துட்டு தண்ணி போடக்கூடாது. தண்ணி போடாமல் இந்த எண்ணெய் ஊற்றி நைஸாக அரைங்க. மை மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து கால் அதிகமாக என்ன நம்ம மாற்று எந்த ஒரு வைத்திய முறை செஞ்சாலும் அது கம்மி ஆகாது. இதுக்கு வந்து சரியான வைத்திய முறை இது.
எவ்வளோ நச்சுத்தன்மை இருக்கோ அந்த நச்சுத்தன்மையெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும். இது பத்தாவும் போடலாம். நீங்கள் அரைச்சி மெழுகு பதத்தில் அரைச்சி பூசி வச்சிங்கன்னா அவ்வளோ இதமாக இருக்கும். அங்கே இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் அந்த கெட்டுப்போன நீரெல்லாம் இழுத்துடும். அங்கே இருக்கிற கிருமிகள்லாம் சரி செய்யறதுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. இந்த அவுரிக்கு பல குணாதிசயங்கள் உண்டு. இது ஒரே ஒரு வைத்திய முறை இல்லை. இந்த வெறிக்கோசுக்கு இப்படி பல வகையான வைத்திய முறை உண்டு. அதனால் இந்த முறையை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.